ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சட்னி என்றாலே ஒவ்வொருவர் வீட்டில் ஒவ்வொரு விதமாக அரைப்பாங்க அந்த வயசில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தேங்காய் சட்னி குறிப்பாக கர்நாடகாவில் உள்ள சில ஹோட்டல்களில் இந்த சட்னி பிரபல்யமானது சுலபமான சூப்பரான இந்த சட்னியை எப்படி செய்வது இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டுமல்ல பொங்கல் பூரி ஊத்தப்பம் பனியாரம் இவர்களுக்கு இவைகளுக்கு தோதாக இருக்கும் அடைப்பில் ஒரு கடாயை வைத்து விடுங்கள் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி அந்த எண்ணெய் காய்ந்ததும் வேர்க்கடலை மூன்று டேபிள் ஸ்பூன் கறிவேப்பிலை ஒரு கொத்து புதினா பத்திலிருந்து பதினைந்து இலைகள் பச்சை மிளகாய் மூன்று ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி இவைகளை போட்டு நன்றாக வறுத்து கொள்ள வேண்டும் இரண்டு நிமிடம் வரை வருபட வேண்டும் வருத்த வேர்க்கடலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வருத்த வேர்க்கடலையை மீண்டும் எண்ணெயில் போட்டு ஒரு முறை வறுக்கும் போது அதனுடைய வாசம் அதிகரிக்கும் இறுதியாக அடுப்பை அணைத்து விட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையே கடாயில் சேர்த்து அந்த சூட்டிலேயே வதக்கி நன்றாக விட்டு விட வேண்டும் இந்த கலவையை மிக்ஸியில் போட்டுக்கொள்ளுங்கள் தேங்காய் துருவல் அரை கப் சேர்த்து அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழைகளை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி இந்த சட்னியை முழு முழுவென்று அரைத்து கொள்ளுங்கள் இந்த சட்னியை தண்ணீர் ஊற்றி கரைக்கும் போது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்பவும் தண்ணீர் பதத்திலும் இருக்க வேண்டாம் சரியான பதத்தில் கரைத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொள்ள வேண்டும் ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கறிவேப்பிலை பெருங்காயம் வரமிளகாய் இந்த பொருட்களை சேர்த்து தாளித்து சட்னியில் ஊற்றுங்கள் இப்போது தட்டில் சுட சுட இட்லியை போட்டு அதன் மேல் இந்த சட்னியை ஊட்டி ருசித்து பாருங்கள் கமகம வாசத்துடன் வித்தியாசமான சுவையில் சூப்பரான தேங்காய் சட்னி எல்லோருக்கும் நிச்சயம் பிடிக்கும் ரெண்டு இட்லி அதிகமாகவே உள்ளே இறங்குவது தெரியாது தேவைப்பட்டால் ஜீரணத்திற்கு இதில் ஒரு சிறிய துண்டு இஞ்சியையும் சேர்த்து கொள்ளலாம் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாய் சேர்த்து இந்த சட்னியை இறைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த குறிப்பு பிடித்திருந்தால் இட்லி தோசையுடன் இந்த சட்னியை செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்